தமிழர் எச்.டி. கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனாரின் 152வது பிறந்த நாள் என்ற இதனை முன்னிட்டு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்.பி. வ.உ.சி. திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். உதயநிதி மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறியதால் உதயநிதி அமைச்சர் பதவியில் நீடிப்பதற்கு தகுதியற்றவர். முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. உத்தரப்பிரதேச சாமியார் மீது சேலம் கோவிந்தன் திமுக தலைமை கழக பேச்சாளர் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் மனு. உத்தரப்பிரதேச சாமியார் மீது வீர தமிழ் பேரவை சார்பில் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் மனு. அரசியலுக்கு அப்பாற்பட்ட பிரதமர் மோடி செயல்படுகிறார். நடைமுறைக்கு ஏற்றவாறு சட்டங்களை திருத்தலாம், ஆனால் அதன் பெயர்களை மாற்றுவது தவறு என்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் சத்யசீலன் பேட்டி. கோயம்பேடு வணிக வளாகத்தை திருமணசீக்க தமிழக அரசு மாற்றப்போவதாக செய்தி வெளியானது. இதனைத் தொடர்ந்து சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் கோயம்பேடு காய் கனி மலர் உணவு தானிய அனைத்து ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி. செக்கெழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனாரின் 152வது பிறந்த நாளை முன்னிட்டு கனிமொழி கருணாநிதி எம்.பி. தம் இல்லத்தில் உள்ள வ.உ.சி. திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியின் போது திமுக மகளிர் அணி இணைச் செயலாளர், தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவர் ஏ.எஸ். குமரி, திமுக மாநில பிரச்சாரக் குழு செயலாளர் ராணி எம்.சி., திமுக மாநில மகளிர் அணி சமூக வலைதள பொறுப்பாளர் ரத்னா லோகேஸ்வரன் எம்.சி. ஆகியோர் உடன் இருந்தனர். கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனாரின் 152வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை துறைமுகம் பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார். மக்களை திசை திருப்பவும் ஏமாற்றவும் சனாதனம் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்த விமர்சன பொருளாய் உதயநிதி பேசியிருக்கிறார். இது அனைத்தும் 2024 தேர்தலில் பிரதிபலிக்கும். உதயநிதி மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறியதால் உதயநிதி அமைச்சர் பதவியில் நீடிப்பதற்கு தகுதி இல்லாதவர். சமதர்மம் பேசுபவர்கள் இந்திய கூட்டணி ஒருங்கிணைப்பாளராக திருமாவளவனையே நியமிக்க முயற்சி எடுக்கவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான தானே? இப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஜாதி மதம் இன மொழி எல்லாத்தையும் கடந்து எல்லா மக்களுக்கும் நான் சேவை பணியாற்றுவேன் தானே வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்க. அப்போது ஒரு மதத்தை இழிவுபடுத்தினா அது யாராக இருந்தாலும் சரி, அது வந்து வந்து ஒரு தண்டனைக்குரிய விஷயந்தான். அப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா உதயநிதி மேலே வந்து ஒரு இந்திய தண்டனை சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இது ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறினதுனால அவர் வந்து பதவியிலிருந்து நீடிப்பதற்கு ஒரு தகுதி இல்லாததான் நிச்சயமாக கருதுகிறார். உதயநிதி ஸ்டாலின் தலையை துண்டாடினால் 10 கோடி ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச சாமியார் ஒருவர் கூறியுள்ளார். இதனை கண்டித்து உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் என்ற திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் மன்னிப்பு கேட்காவிட்டால் மகாராஷ்டிர மாநிலத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். அவர் குறித்தும் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக சேலம் கோவிந்தன் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு அரசு துறையுடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைய சூரியன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து அயோத்தியில் சாமியார் வேடத்தில் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரவுடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலையை துண்டாடினால் 10 கோடி ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறான். அந்த சாமியாருக்கு நடவடிக்கை எடுத்து அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று இன்று கமிஷனர் அவர்களை பார்த்து
என்று பெட்டிஷன் கொடுத்திருக்கிறது, கடிதம் கொடுத்திருக்கிறது. ஆக ஒரு காவி கூட்டமாக, ஒட்டுமொத்த சங்கி கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த சாமியார் கூட்டம் எப்படியாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அச்சுறுத்திவிட்டால் அவருடைய பணி முடங்கிவிடும், அவருடைய வேகம் குறைந்துவிடும் என்று பைத்தியகாரத்தனமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் தலையை தொண்டாடினால் 10 கோடி ரூபாய் என்ற உத்தரப்பிரதேச சாமியார் ஒருவர் அறிவித்துள்ளார். உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும் என்று காவல் ஆணையர் அலுவலகத்தில் வீர தமிழ் பேரவை சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அவர் மீது அமலாக்கத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. சுதந்திர அடைந்ததிலிருந்து இன்று வரை அனைவரும் சமம் என்ற சட்ட ஒழுங்கோடு நாடு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்ட ஒழுங்கை நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. அதுபோன்று இந்தியா முழுவதும் சட்ட ஒழுங்கோடு அனைவரும் சமம் என்ற சட்ட ஒழுங்கோடு அதாவது நாடு இயங்க வேண்டும் என்பது எங்களுடைய அவா. ஆனால் அனைவரும் சமம் இல்லை என்ற மனு தர்ம கருத்துக்கள், வர்ணாசிரமம் போன்றவற்றை வடநாட்டு ஹிந்தி பேசுபவர்கள் திணிக்க விரும்புகிறார்கள். அதற்காக எமது அமைச்சர் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது சட்ட ஒழுங்கு இல்லாத ஒரு அமைப்பாக இந்த மனு தர்ம கூட்டம் இருப்பதால் அதை அடியோடு கொசு ஒழிப்பது போல, டெங்கு ஒழிப்பது போல ஒழித்துவிட வேண்டும் என்று சொல்கிறார். இதில் எந்த தவறுமே கிடையாது. நாடு முழுவதும் அனைவரும் சமம் என்ற கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சங்கி கூட்டம், சாமியார் கூட்டம் உயர் சாதி என்ற அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு கீழ் வகுப்பினர் என்ற இந்த அமைப்புகளை தன்னுடைய காலடியில் தூக்கி போட்டு மிதிப்பதற்காக இந்த இது போன்ற அதாவது சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய்து வருகிறார்கள். தற்போது மோடி ஆட்சி வந்ததிலிருந்து இதே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் சட்டத்தையும் ஒழுங்கையும் சீர்குலைக்கிறார்கள். ஆகவே இது சம்பந்தமாக நம்ம விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரெண்டாவது, சாமியாருக்கு 10 கோடி ரூபாய் எப்படி வந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அவ்வளவு பணம் வைத்திருக்கக்கூடிய சாமியார் மீது அந்த பொருளாதார குற்றப்பிரிவு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் எங்கே வைத்திருக்கிறார் 10 கோடி ரூபாய் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அமலாக்கத்துறை அவர் மீது எத்தனை அமலாக்கத்துறை வந்து இருக்கிற சில்லறை 1 கோடி 2 கோடியெல்லாம் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பிடுங்கி கொண்டு போகிறது. ஆனால் 10 கோடி இருக்கக்கூடிய சாமியாரிடம் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். மத்திய அரசு பாராளுமன்றத்தில் குற்றவியல் சட்ட திருத்த மசோதாவை திருத்தியுள்ளது. இதை வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பாக வன்மையாக கண்டிப்பதாக திரு சக்தி சீலன் தெரிவித்தார். இந்த மசோதாவை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இதை நிறைவேற்றவில்லை என்றால் மதுரையில் அனைத்து வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பாக மாபெரும் மாநாடு நடத்தப் போவதாகவும் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் குற்றவியல் சட்ட திருத்த மசோதாவை திருத்தியுள்ளது. இதை அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. ஏனென்றால் மத்திய அரசு ஒரு அம்பேத்கர் ஏந்திய நம்ம சட்ட வடிவெல்லாம் இந்த பேர் வந்து இந்த ஒரு சிஆர்பிசி ஐபிசி இதெல்லாம் வந்து இந்திய குற்றவியல் சட்ட மசோதா இந்த பேரெல்லாம் வந்து எல்லா பாமர பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே எளிதில் இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஐபிசினா என்ன, இந்திய பீனல் கோடுன்னா, சிஆர்பிசினா என்ன, இது எல்லாருக்குமே இப்போ தெரியல. திடீர்னு இந்த பாரதிய ஜனதா அரசு வந்து இப்படி இந்த பெயர்களை மாற்றியிருக்கிறது, இது உண்மையிலே வருந்தத்தக்கது. ஏன்னா அவங்க கட்சியை சார்ந்த இப்போ நீங்களே யோசித்து பாருங்கள், இந்த பாரதிய ஞானம் சஞ்சீதானம் பாரதிய இது இந்த பேரெல்லாம் வந்து நம்ம இவங்களுக்கு அந்த ஹிந்திக்காரங்களுக்கு சமஸ்கிருதத்தில் அந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸுக்கு உள்ள அந்த பேர் அவங்களுக்கு தான் இது புரியுமே தவிர நம்ம சவுத் இந்தியன் மக்களுக்கு யாருக்குமே புரிகிற இது இல்லை. அதனால் மோடி வந்து எல்லாத்தையும் ஒன்றோட மாற்றணும், நம்ம பாரத பிரதமர் இந்த மாதிரியெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறதெல்லாம் இது வந்து நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு ஜாதிக்கும் இந்த எதுக்குமே நாங்கள் எந்த ஜாதியும் இல்லை, எந்த கட்சியை சார்ந்த அமைப்பும் கிடையாது. எல்லாமே தனிப்பட்ட முறையில் கட்சிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பிஜேபி சார்ந்து இப்போ பாரத பிரதமர் இந்த மாதிரியெல்லாம் பேரை மாற்றுறது இது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். கோயம்பேடு காய்கனி மலர் உணவுதானிய அனைத்து ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர்.
சங்க தலைவர் ராஜசேகரன் பேசுகிற போது கோயம்பேடு மொத்த வணிக வளாகத்தை திருமணம் செய்ய மாற்றும் எண்ணம் அரசிடம் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனை சென்னை பெருநகர வளர்ச்சி குழும நிர்வாக உறுப்பினர் அன்சுல் மிஸ்ரா தெரிவித்ததாக கூறினார். கோயம்பேடு வணிக வளாகத்தை பிற இடத்திற்கு மாற்றுவதற்கு ஒரு வியாபாரி கூட அனுமதி அளிக்க மாட்டார் என்றும், மீறி செயல்படுத்த முயன்றால் பெரும் போராட்டம் நடத்துவோம் என்றும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. கோயம்பேடு வணிக வளாகம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் இடமாற்றம் செய்யறதுக்குண்டான ஒரு சாத்தியமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக அரசோ சிஎம்டிஏவோ இதை பற்றி எது மட்டும் திட்டமும் வச்சுக்கலாம். அவங்க நாங்கள் அனைத்து வியாபாரிகள் மொத்தமாக சேர்ந்து அனுசல் மிஸ்ரா அவர்கள் எம்எஸ் அவர்களை பார்த்து இது சம்மந்தமாக பேசணும். அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, எங்ககிட்ட யாரும் எந்த தகவலும் கொடுக்கல, நாங்களும் எந்த தகவலும் யாருக்கும் கொடுக்கல, அப்படி ஒரு ஆய்வே நடக்கலை மார்க்கெட்டில் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும், பொதுமக்களுக்கும், ஊடக பேருக்கும் மற்றும் பத்திரிகைகளுக்கும் நாங்கள் என்ன தாழ்மையாக தெரிவிச்சுக்கிறோன்னா, கோயம்பேடு மார்க்கெட் வந்து எந்த திட்டமும் மாற்றுறதுக்கு இது வரைக்கும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கோயம்பேடு மார்க்கெட் வந்து ஒரு சுயநிதி திட்டத்திற்கு உருவாக்கப்பட்ட மார்க்கெட்டு. இது வந்து ஒரு சொந்த மார்க்கெட்டு. எல்லா கடைக்காரங்களும் 1996 வந்து 325 ஸ்கொயர் ஃபீட் லெட்டில் உலக வங்கியில் கடன் வாங்கி சிஎம்டி மூலமாக கட்டப்பட்டு எல்லாரும் தவணை மூலமாக கட்டி வட்டி கட்டி, இல்லை வட்டி ஒவ்வொரு பணத்துக்கும் வட்டி கட்டியிருக்கோம், ஒவ்வொரு இன்ஸ்டாலும் வட்டி கட்டி இந்த கடையை வந்து சொந்தமாக்கி பத்திரப்பதிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சொத்து வரி கட்டியிருக்கோம், தண்ணி வரி கட்டிட்டு வரோம், மெயின்டைன் சார்ஜ் கட்டிட்டு வரோம். இந்த மாதிரி வந்து பல வரிகளை கட்டி எங்கள் கடையை சொந்தமாக்கி வச்சுருக்கோம். அதனால் இது வந்து மார்க்கெட்டை மாற்றுறதுக்குண்டான சாத்தியமும் குறைவு. கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் சே நல்லசாமி தலைமையில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. வருகிற ஜனவரி 21 கள் இறக்கி சந்தைப்படுத்தும் போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும், உணவு தேடும் உரிமையின் அடிப்படையில் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி கள் இறக்க உள்ளதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். கள்ளில் கலப்படம் இருப்பதாக தமிழக அரசு தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் மட்டும் கலப்படத்தை தடுக்க முடியாத ஆளுமை இல்லாத அரசாக உள்ளது. எதற்கு இது ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் கள் பற்றியும் காவிரி தீர்ப்பு பற்றியும் நீட் தேர்வு பற்றியும் புரிதல் இல்லை. பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் என்ன கேட்கின்றார்கள்? தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை தமிழ்நாட்டில் திறக்க வேண்டும், இதைத்தான் எல்லாம் கேட்குறாங்க. இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை, புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகளே இவை. எதற்காக கள்ளுக்கு அரசிடம் அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். தமிழ்நாடு அரசு அநியாயமாக அந்த உரிமையை கலப்படத்தை காரணம் காட்டி பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டிச்சேரியில், கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லா போன ஏன் ஆட்சியில் இருக்கணும், ஏன் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்திருக்கணும், இறங்கும் கீழே? ஆளுமை உள்ளவர், கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டவர் அந்த முதல்வர் பதவியில் அமரட்டும். இதற்கு என்ன பதில்? ஒரு மரத்துக்கள்ள 48 ஒரு மண்டலம் தொடர்ந்து குடித்து வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கள் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்துக்கள் தான் கிடைக்கும், அது கலப்படக்கல்லா தான் இருக்கும். அரசியலமைப்பு சட்டம் 47 பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் ஃபார் மெடிக்கல் பர்பசஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், அந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. ஆகவேதான் கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. கள்ளை உணவாக அறிவித்து விடுங்கள். அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க தமிழ்நாடு அரசு கற்றுக்கொள்ள வேண்டும். வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாக கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை அரசு நீக்கி அறிவிக்க வேண்டும்.
தவறினால் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள்.